ஹலோ நண்பா நம்ம வீடியோ என்ன பார்க்க போனோம் எபிசோட் நம்பன் தான் பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எபிசோடுக்குள்ள போலாம் போன எப்பிசோட்ல நம்ம எட்டு பேருக்கு மேல கொண்டு நம்ம ஜிம்மி தொலைசி வச்சிருக்காங்க அதெல்லாம் சுத்தி இருக்கவங்களா பாட்டு எல்லாம் மறந்து போறாங்க அதாவது நமக்காக தான் எல்லாம் பண்ணிருக்காங்கிற மே சொல்லிட்டு எல்லாருமே நம்ம புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப நம்ம புகழ்ற எதுவுமே கண்டுக்கிற மாதிரி தெரியல அப்படியே அவங்க கீழே வந்து என்ன சொல்றாங்கன்னா இனிமே இந்த ஜெர்னியை நீங்க உங்க கூட என்னால சேர்ந்து வர முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் தனியா போய் கல்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன் அதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த வயசான கண்டிப்பா நீங்க போய் தனியா பாருங்க இங்க நடக்கிற எல்லாத்தையுமே நானே ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறேன் அதான் இங்க இருக்கு எல்லாருமே நான் பத்திரமா பாத்து பத்திரமா கூப்பிட்டு வரங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதை கேட்டதுக்கு அப்புறம் சரி ஓகே நீங்க பாருங்கிற மாதிரி கிளம்ப போகும்போது ஹான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பேச சொல்லி கூப்பிடறாங்க அதை கேட்ட செலவுனே திரும்பி பார்க்குறேன் என்னால் இவ்வளோ சம்மதம் இல்லாமல் அங்கே நம்ம ஹீரோ லாஸ்ட் ரோல் யாராவது இருக்கா அங்கே எல்லாருமே வழி விட்டு நம்ம ஹீரோ உண்டு சொல்லுங்க ஃபேக் குயின் நான் என்ன பண்ணுங்கிற நம்ம ஹீரோ கேட்குறான் அப்போ நம்ம ஃபேக் குயின் என்ன சொல்லுறாங்கன்னா ஒரு குதிரைக்காக உன் உயிரை கொடுக்குதுன்னு நினச்சி பார்த்தியா அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது யாருமே இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி நான் பார்த்ததே இல்லை அதனால உனக்கு ஒரு ப்ரமோஷன் மாதிரி கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால உன்னை இன்மே ஸ்பிரிச்சுவல் பீஸ் ஆஃபீஸராக மாற்றுறேன் இந்த ஆபீஸ் பொறுப்பு இருக்கிறதுனால நீக்கில் குகுங்களை கண்ட்ரோல் பண்ணிருக்க டோக்கன் தரேன்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் டோக்கனை நம்ம ஹீரோ வாங்கிக்கிறான் அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ ஸ்பிரிச்சுவல் டோக்கன் வச்சிருக்கா ஈஸியாவே அந்த மேஜிக்கல் குகங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும் அல்ல ஒன்னாலும் டிராவலும் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்றாங்க அதை கேட்டு நம்ம ஹீரோ டேங்குற மாதிரி சொல்றான் அப்ப நான் டோக்கனை நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான் அப்ப நம்ம பேங்க் பண்ண சொல்றாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் என்னென்ன பண்ணுங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னோட வழியில நான் பார்த்து போக போறேன் அதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க உங்க வேலையை நீங்க பாருங்க கண்டிப்பா நாங்க எதுவும் மிஸ்டேக் பண்ண மாட்டோம் எல்லாருமே கலை வராங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபேங்குவின் அந்த இடத்த விட்டு வேங்க பறந்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம ஈரான தூக்கணை பார்த்துட்டு என்ன சொல்றேன்னா இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு நினைச்சு கூட பார்க்கல அந்த மேஜிக் லுக்குள்ள இப்ப என்னால டிராவல் பண்ண முடியல தோக்கன் இருக்கிறதுனாலங்கிற மாதிரி நம்ம ஈரோ அப்படியே சந்தோஷப்படுற மாதிரி காட்டுறாங்க அப்ப அந்த வயசான என்ன சொல்றேன்னா இப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல ஒரு சாதாரண வேலைக்கார நாய்க்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது கிடைக்குதா என்னால நம்பியே முடியல என்னப்பா வர வர நீ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஸ்டேட்டஸ்லாம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த வயசானவங்க மட்டும் அப்படி நினைக்கிறான்னு பார்த்தா இருக்க எல்லாருமே இப்போதான் நினச்சிட்டு இருக்காங்க அப்போ எல்லாமே என்ன பேசிக்கிறாங்களா டேய் இந்த பயிற்சி காலம் எப்படி எப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இவன் பேச்சு கேட்டு நம்ம இவனை ஆஃபீஸ் தான் நல்லா ஏற்றுக்க முடியாதுங்கிற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துல நம்ம இருக்கும் அவமானம் தான் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல அவனுக்கு இப்படி ஒரு ப்ரொமோஷன் கிடைத்தது அப்ப அந்த வயசு என்ன சொல்றா சரி ஒழுங்கான டோக்கன் எங்க ஏத்தா உனக்கு அந்த டோக்கனுக்கு சம்மந்தமே இல்ல அது உன் கனவா மட்டும் இருக்கணும் அப்ப நம்ம ஹீரோவை ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருமே இங்க நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கான் அப்ப அந்த வயசு என்ன சொல்றனா டி என்னடா நீ சாதாரண குதிரை கல்லவனனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சி யாரால ஏத்துக்க முடியும் அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றானா இந்த வாய்ப்பு கொடுத்துட்டு பேங்குவின் அவங்க பேச்சு நீங்க எல்லாருமே மீறிங்களா அதை கேட்டதுக்கு போய் சிரிச்சுட்டு இந்த வயசு என்ன சொல்றானா டே பேங்குவின் சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல இனிமே நான் தான் இன்சார்ஜ் அதனால டோக்கன் ஒழுங்கா கேள்வி

அப்பாண்ட சர்வெண்ட் என்ன சொல்றேன்னா இவன் ஆட்டில் நான் கேட்பாடா என்னங்க நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது இவன் பேச்சில் நான் கேட்கணுமா அதை கேட்டதுக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவன் என்ன சொல்றா நீ சொல்ற கூட ரைட் நண்டா நல்லா கேட்டுக்கிற டெய் விளங்காரவனே வேலை கரப்பா இல்லை உன் பேச்சில் நாங்கள் கேட்டதான் அது எங்களுக்கு அவமானம் தான் இருக்கிற நம்ம ஹீரோ வந்த இடத்துல அவமானப்பட்டாங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ பாட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க அப்ப இன்னொரு வேலைக்கார என்ன சொல்றேன்னா நான் வயசு அனுப்பி இவெல்லாம் ஒரு ஆள் இல்லை தலைவரு நான் பாத்துக்கிறேன் இவனெல்லாம் ஒரு நாலஞ்சு அடியை போட்டா தர போறா தோக்கணும் நீங்க எதுக்கு இவன்ட்டு கேட்டுட்டு இருக்கீங்க இருக்க எல்லாருமே இவனுக்கு ஒரு லெசனை கத்து கொடுக்கணும் இவன் தகுதி என்னங்கிறத இப்ப நம்ம காட்டி ஆகணும் இவனுக்கு அப்புறம் இவன் அடங்கி போய் நம்ம பேச்செல்லாம் கேட்பான் இல்லைன்னா இப்பதான் ஓரா சூழ்நிலை இருப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் தூரத்துல ஒரு ஆள் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லல அவனே இருந்தா பாட்டு நான் இறங்க வீட்டு டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு பையனை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அங்க பாத்தா நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா எனக்கு தகுதி இல்ல நீங்க எப்படி சொல்ல முடியும் அதாவது என்னோட தகுதி என்னன்னு தான் தெரியும் உங்களால எப்படி சொல்ல முடியும் அதை கேட்ட வயசனும் என்னது தகுதியா தகுதியை பற்றி தான் தகுதி பேசக்கூடாது டேய் ஒரு சீட்ட ரூபா திட்டியா பேலஸ்ல இருக்கமோ நீ எப்படி உன்னை எப்படி அடி அடி நடிச்சோம் எல்லாம் மறந்துட்டியா தட்டியா என்ன இங்க ஒருத்தருக்கு தைரியம் அதிகமான மாதிரி தெருது உனக்கு பிள்ளைங்க நீயே மரியாதையான தோக்கணும் தண்டனா கொஞ்சம் அடி விழுவாம இருக்கும் இல்ல நீ தரமாட்டேன் பிகு பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அப்புறம் அடிச்சு புடுங்க வேண்டாம் இருக்கும் அப்புறம் உனக்குதான் அடி பயங்கரமா

நம்ம ஹீரோவை லைட்டாக முறைச்சி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கா சுற்றி இருக்க நாலஞ்சு சர்வன்ஸ் நம்ம ஹீரோ சுற்று போட்டு அந்த டோக்கனை கொடுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ அடிச்சு வாங்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாமே பக்கத்தில் வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல என்ன பண்ணலாங்கிற யோசிக்கிட்டு யோசிச்சுட்டு அட்டாக் பண்ணாலும் பிரச்சனை அட்டாக் பண்ணலனாலும் பிரச்சனை நம்ம ஹீரோ அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கான் அதுக்கப்புறமா காட்டினா நம்ம ஜிம்மி என்ன காட்டாங்க ஜிம்மி ஹீரோ வேகமாக பறந்து எங்கேயோ போயிட்டு இருக்க நம்ம காட்டுறாங்க அவனும் ஒரு இடத்துக்குள்ள வரா அதாவது ஒரு காட்டுக்கு நல்ல ஒரு பெரிய கோயில் மாதிரி ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்குள்ளே அவன் வந்துருக்கான் அவனும் வேகமாக அந்த கஷ்டப்பட்டு எப்படியோ இந்த மோசமான படிக்கட்டும் தாண்டி ஆகணும் மேல நடந்து வர ஆரம்பிக்கிறான் மேல வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்றான்னா என் டீம்ல இருக்க எட்டு பேர் அவன் கொண்டுட்டான் இதுக்காக அவர் பதில் சொல்லி ஆகணும் அதுக்கு ஞாயிற்று விளங்க இவ்வளவு மட்டும் முடியும் அதுக்கு நான் இவரை கண்டிப்பாக தூக்கு தண்ணி எழுப்பி ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி வேகமாக நடந்து போக ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் இன்னொரு படிக்கட்டு மாதிரி இருக்கு அந்த படிக்கட்டு எப்படி இருக்குன்னா கீழே விழுந்தால் உயிர் கூட போயிடும் அதுலேயும் கஷ்டப்பட்டு மேலே போகிறான் மேலே போனால் ஒரு கோயில் மாதிரி ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எழுதா எனக்கு ஒரு அநியாயம் இருந்துச்சு தயவு செஞ்சு நீங்க தூக்கு தண்ணி செஞ்சுங்க ப்ளீஸ் நான் உங்கள்ட்ட பேசி ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்ப இன்னொரு வாய்ஸ் கேக்குது யாரு பஸ்ட் நீ யாருன்னே தெரியல எடுக்கிற தூக்கத்துல நீ எழுப்ப பாக்குறா என்னோட அதாவது உங்களுக்கு என்ன ஆல்ரெடி தெரியும் எனக்கு ஒரு அநியாய் நடந்துச்சு அதை பண்ணாது அதுக்கு அந்த என்ன சொல்றா நீ எதுவுமே சொல்ல தேவையில்ல என்ன நடந்தது தெரியும் என்ன பண்ணாலும் தெரியும் ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியும் இப்ப நான் நடுவுல வந்தேன்னா எனக்கு எதாவது பிரச்சனை வரும் அதனால தயவு செஞ்சு நீ திரும்பி கிளம்பி போங்கிற மாதிரி சொல்றான் அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு

இல்லனா நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கு நம்ம ஜிம் என்ன சொல்றா எழுதுட்டாய் ப்ளீஸ் எனக்கு அலோ பண்ணுங்க உண்மையை சொல்ல அலவ் பண்ணுங்க அவனை இவனே அட்டாக் பண்ணி வெளியே தள்ளி விடுறாங்க அந்த பறிக்கட்டான இவனை எழுதுட்டு கீழே விழுவிடறான் அப்புறமா அவனுக்கு கஷ்டப்பட்டு வலியெல்லாம் தாங்கிட்டு நிக்கிறான் நின்னதுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்றானா ஏன் எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட் படுறாங்க ஆனா அந்த விஷயம் எனக்கு புரியவே இல்லை அப்ப நானும் ஒரு ஆளே கிடையாது எல்லாருமே அந்த பிராங்குன்னா பெரிய ஆளுங்கிறதுக்காக எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆனா எழுதட்டா நீங்க இப்படி பண்ணுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை நானும் உங்க டிசபிள்டா ஆனா நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்க இந்த விஷயத்த நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் அந்த பிராங்கோய் எனக்கு பண்ணதுக்கு நான் ரெண்டு மடங்காக நான் திருப்பி கொடுப்பேன்

அப்ப சடனா ஒரு பொண்ணு இன்ட்ரி அவர இப்பதாங்க ஒளிஞ்சிருந்து வேடிக்கப்பட்டிருந்தவந்திருக்க என்ன சொல்றானா மிஸ் பிராங்குயின பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன் சொல்றேன்னா எட்டு பேரை ஒட்டால ஒரு பொண்ணா வந்து கொன்னு இருக்காங்க அதனால பாக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனா அவங்க கூட வந்திருக்க உங்க யாருக்குமே அந்த தகுதி இல்ல மிஸ் பிராங்குயினுக்கு இருக்க கூட உங்க யாருக்குமே தகுதி இல்ல அந்த எட்டு பேரை அவங்க குயின் கொள்ளும் போது வேடிக்கைப்பட்டு பயந்துட்டு நினைந்த நீங்க எப்படி அதை தைரியமா எடுத்து நிற்கணும்னு நினைச்ச இந்த பையன் எப்படி அதனால்தான் சொல்கிறேன் இந்த பையனுக்கு தகுதி இருக்குது நீங்கள் தேவையே இல்லாமல் இந்த ஸ்பிரிச்சல் கார்டை இவங்ககிட்ட கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் தப்பான விஷயம் அதை கேட்டதுக்கு வயசான பஸ்ட் நீ யாரு நீ எல்லாம் எங்களுக்கு கேள்வி கேட்கலாமா சொல்லிட்டு இந்த பொண்ணு அட்டாக் பண்ண வராங்க அப்ப இந்த பொண்ணு கட்டி எடுத்து சண்டைக்கு போகும்போது நம்ம ஹீரோ நடுல வந்து இந்த பொண்ணுக்கு இருக்க எந்த சம்பந்தம் இல்லை யாருமே இந்த பொண்ணு எதுவுமே அட்டாக் பண்ணாதீங்க அப்ப இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு இவனே வீக்கா இருக்கா இவன ஃப்ரெண்ட் பண்றாங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா ஹீரோ என்ன சொல்றேன் இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன் நீங்க எதுவும் இன்வால்வ் ஆவாங்க தேவையில்லாம உங்களுக்கு தான் பிரச்சனை வந்து பின்னாடி போங்க நான் பாத்துக்கறேன் அது சொன்னதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு கட்டி வச்சுட்டு பின்னாடி போகுது அப்ப அந்த வயசு என்னடா நீ என்ன கூட சண்டை போட முடியா அப்ப நம்ம ஹீரோ ஏன் தகுதி எப்படி பண்ணா அவங்க எல்லாமே டிஃபீட் பண்ணாதான் முடியும்னா அத கூட நான் பண்ண தயாரா இருக்கேன் அதை கேட்டு வயசான கடுப்பாயிட்டு இருக்கா இதோட இந்த எபிசோட் முடியுது இது வரையும் பொறுமையா பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது ஏஜி ஓவர்